பசந்தி உணங்குறது இப்போ பாருங்க, இப்போ இந்த வேலி மசாலெலாம் வந்துட்டு ஒரு பெரிய மரங்கள்லாம் கிடையாது, அது ஒரு செடி வகையை சார்ந்தது. அந்த செடியை நீங்கள் அங்கங்கே ஒரு நாலு செடி, அங்கங்கே பத்து செடி நீங்கள் நட்டிங்கனாவே அதுவே பசந்தி உணம் ஆகிடும், ஓகேங்களா? ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு பசந்தி உணம் நான் வந்துட்டு உலர்த்தி உணத்தையே கொடுத்துட்டு வரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, உலர்த்தி உணத்தை நீங்கள் கொடுத்தாலுமே கூட உங்களுக்கு ரிசல்ட் அப்படிங்கிறது அந்த இடத்துல கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, கம்பேரிங் டு த பசந்தி உணத்தை சாப்பிட்டு வளர்கிற ஆடுகளை விட நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அதுக்கு வந்துட்டு ரிசல்ட் அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும், ஓகேங்களா? அதேமாதிரி இந்த பசந்தி உணம் எதுக்காக நம்ம கொடுக்கணும், அப்போ தான் வந்துட்டு ஆடுகளுடைய அந்த நீர் சத்து அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம மனிதனோட பாடியில் எடுத்தால் கூட 90% வாட்டர் கண்டென்ட் தான் அதிகமாக இருக்கும். அதே மாதிரியே ஆடுகளுக்கும் வாட்டர் கண்டென்ட் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு தான் ஆடு வந்துட்டு வெயிட் இன்க்ரீஸ் பண்ண முடியும், ஆடு அப்போ தான் வந்து ஆக்டிவாக இருக்கும். நீங்கள் வித்தவுட் பசந்தி உணமாக நீங்கள் வந்துட்டு எந்த உலர்த்தி உணம் கொடுத்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு டிராபேக் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும், ஓகேலா? இப்போதைக்கு வந்துட்டு நீங்கள் இல்லை வேறு வழி இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கொடுத்துட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் வந்துட்டு மறுபடியும் நீங்கள் வந்துட்டு பசந்தி உணத்தை கொடுக்கறதுக்கான சூழ்நிலையை நீங்கள் தான் வந்துட்டு ஏற்படுத்திக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள்